வணக்கம். மீடியா 360 செய்திகள். தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற கராத்தே போட்டிகளில் 18 தங்கம் உட்பட 24 பதக்கங்களை பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ள கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த 25 தேதி ஞாயிற்றுக்கிழமை தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த பட்டயா மாநிலத்தில் நடைபெற்ற சர்வதேச ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. அதில் இந்தியா மற்றும் தாய்லாந்து இடையே போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிகளில் சுமார் 400 மேற்பட்ட மாணவ மாணவியர் இந்தியா மற்றும் தாய்லாந்திலிருந்து கலந்து கொண்டனர். அதில் இந்தியா சார்பாக JKTC சிரில் கராத்தே டூ இந்தியா சார்பில் ஆசிய கராத்தே நடுவர் ரெனிஷ் சிரில் வினோத் தலைமையில் கோவை மாவட்டத்திலிருந்து மொத்தம் 12 மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் கட்டா மற்றும் கும்மிடி பிரிவில் கலந்து கொண்டு மொத்தம் 24 பதக்கங்களை வென்றனர். இதில் மொத்தம் 18 தங்கம், 2 வெள்ளியும் 4 வெண்கலம் பெற்று பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ற பட்டத்தையும் வென்றனர். இந்த நிலையில் பதக்கம் பெற்று கோவை திரும்பிய மாணவர்கள் அனைவருக்கும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்களின் கராத்தே பயிற்சியாளர் சிரில் வினோத், அரசும் ஊடகங்களும் அளித்த உற்சாகத்தின் அடிப்படையில் மாணவர்கள் இந்த வெற்றியை பெற்றுள்ளதாக கூறினார். ஆக்சுவலி நாங்கள் JKTC கராட்டே அகாடமி அப்படிங்கிற ஒரு இதில் இருந்து JKTC சிறு கராத்தே டியூ அமைப்பு சார்பில் தாய்லாந்தில் நடைபெற்ற ஓப்பன் கராத்தே மேட்ச்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம். இந்தியாவிலிருந்து மொத்தம் 80 குழந்தைகள் கலந்து கொண்டாங்க. நாங்கள் கோவை மாவட்டத்தில் சார்பில் 12 குழந்தைகள் தாய்லாந்தில் நடந்த கராத்தே டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு மொத்தம் 18 தங்க மெடல்களும் 2 வெள்ளி மெடல்களும் 4 வெண்கல பதக்கமும் வென்று ஒட்டுமொத்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டையும் நமது கோவை மாவட்டத்தை சேர்ந்த JKTC கராட்டே டூ மாணவர்கள் வென்று வந்திருக்காங்க. ஆக்சுவலி மோர் தென் 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியா அண்ட் தாய்லாந்து இரு நாடுகளுக்குள்ளேயே நடந்த இது சர்வதேச போட்டி. இந்த போட்டி ஃபஸ்ட்டு டைம் அங்கே நடத்தியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம்லேயே நம்ம ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஓவரால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கிட்டு வந்தது தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் கோவை மாவட்டத்துக்கும் பெருமையை சேர்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. எப்போ போல் எங்களுக்கு தமிழக அரசும் கராத்தே அசோசியேஷனும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. மீடியாக்களும் வந்து எங்களோட ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸும் குழந்தைகளோட அச்சீவ்மெண்ட்ஸை வெளியுலகத்துக்கு காமிச்சு மீண்டும் மீண்டும் எங்களோட முயற்சியை வெற்றி பெற்று அதை ஊக்குவிச்சிட்ருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் ஊடகத்துறை நண்பர்கள் எல்லோருக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் சுபிக்ஷா சர்னி. நான் வந்து JKTC சிறு கராத்தே டூ இந்தியாவிலேருந்து போயிருக்கேன். இப்போ தாய்லாண்டுக்கும் இந்தியாவுக்கும் நடந்ததில் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருச்சு. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும் போதே எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னால் முடியும் அப்படிங்கிற மாஸ்டர் கொடுத்த நம்பிக்கையில் நான் போய் வின் பண்ணிட்டு ரெண்டுலேயுமே கோல்டு அடிச்சுட்டு வந்துட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.